Hi, this is Divakar Karupaya. Concept number 29, capacitance of an isolated spherical conductor. இப்ப ஒரு spherical conductor ஒன்னு எடுத்துக்குவோம். அதுல இருக்கிற capacitance எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அந்த spherical conductor என்ன பண்ணிருக்கேன், consider an isolated spherical conductor of radius r. The charge q is uniformly distributed over its entire surface. It can be assumed that the concentrated at the center of the sphere. The potential at any point on the surface of the spherical conductor will be அப்படினு கேட்டிருக்காங்க. Right, first capacitance கண்டுபிடிக்கணும். Capacitance is equal to C is equal to Q by B. Q is equal to CV. Q is equal to CV. அதாவது CVங்கிறது கரிக்குலம் விட்டேன்னு சொல்லுவாங்கல, இந்த ஃபார்முலாவை ஈஸியா மனசுல வச்சுக்கிறதுக்கு C is equal to கரிக்குலம் விட்டே. எப்ப கொஸ்டின் கேட்பாங்க நம்மள பார்த்து நம்மளோட கரிக்குலம் விட்டே சரியா இருந்துச்சா, அப்ப CV is equal to Q மறந்துடக்கூடாது. CV is equal to Q, அப்ப C is equal to Q by B. அங்க இருந்து சும்மா இது ஜஸ்ட் ஃபார் அந்த ஈஸியா வந்து ரிமம்பரன்ஸ்க்கு CV is equal to Q. அதாவது கொஸ்டின் வந்து எப்ப கேட்பாங்க நம்ம கிட்ட CV இருந்துச்சுன்னா அதுல C is equal to நம்ம என்ன பண்ணலாம், Q by B மாத்திக்கலாம். ரைட், அப்ப எந்த ஒரு இடத்துலயும் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, நம்ம அது கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சார்ஜும் பொட்டன்ஷியல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லையா. அப்ப ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா ஒரு லட்டு ஒன்னு இருக்கு, அது கண்டக்டர் மாதிரி வச்சுக்குவோம். அப்ப அது எப்படி எப்படி கன்சிடர் பண்ணலாம், ஒரு அயன் பால் ஒன்னு இருக்கு, அந்த அயன் பால் மேல நிறைய சார்ஜஸ் அக்குமுலேட் ஆயிருக்கு. அப்ப அதுல இருக்கிற கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கெப்பாசிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா, இட் கேன் பி அசியூம் டு பி கான்சென்ட்ரேட்டட் அட் தி சென்டர் ஆஃப் தி ஸ்பியர். அந்த கெப்பாசிட்டன்ஸ் கான்சென்ட்ரேட்டட் அட் தி சென்டர் ஆஃப் தி ஸ்பியர், அந்த ஸ்பியரோட நடு மைய புள்ளியை நோக்கி கான்சென்ட்ரேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த ஓவரால் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எதை பொறுத்து அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு பொட்டன்ஷியல் எனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, 1/4πε0Q/R, சார்ஜ் டிவைட் பை டிஸ்டன்ஸ். சார்ஜ் டிவைட் பை டிஸ்டன்ஸ்னா சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்ல தான் சார்ஜ் என்ன ஆயிருக்கு அக்குமுலேட், சர்ஃபேஸ்ல தான் சார்ஜ் என்ன ஆயிருக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு, அங்கிருந்து சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அதனால என்ன பண்றோம், டிஸ்டன்ஸ் வந்து ஆர், அதாவது சென்டர்ல இருந்து சர்ஃபேஸுக்கு ஒரு ரேடியஸ் ஆர் அப்படிங்கறத தான் பண்ண முடியும். அந்த ஆரத்தை இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், பொட்டன்ஷியல்னாவே சார்ஜ் டிவைட் பை டிஸ்டன்ஸ். இப்ப இந்த வியை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போதும், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணா போதும். பண்ணோம்னா ஸ்பெரிக்கல் கண்டக்டரோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இதுல இந்த குறிப்பான அந்த வார்த்தை வேக்கம், வேக்கம் இல்லாம ஒருவேளை அந்த மீடியத்துல வந்து ஏதாவது பிரசன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ மாறும். ஏன்னா எப்சிலான் நாட்டு வந்து வேக்கம்ங்கிறதுனாலதான் எப்சிலான் நாட் அப்படிங்கிற வேல்யூ வரும், இல்லைன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் மாறும். அதுக்காண்டிதான் இங்க அந்த அதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு. இதை சப்ஸ்டியூட் பண்ணது பண்ண பிறகு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, கியூவும் கியூவும் கேன்சல் ஆயிரும். இது டிவைடு கியூ டிவைட் பை அகெயின் டிவிஷன்ல இருக்கிறதுனால தப்பி மேல போயிடும். அப்ப சி இஸ் ஈக்குவல் டு 4πε0 × r. 4ங்கிறது கான்ஸ்டன்ட், பைங்கிறது கான்ஸ்டன்ட், எப்சிலான் நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்குமா? எஸ். அப்ப நமக்கு இங்க இருந்து கிளியரா என்ன காமி தெரியுது அப்படின்னா, த கெபாசிட்டன்ஸ் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆர். ஆமா, கான்ஸ்டன்ட் எல்லாம் தூக்கிட்டா அந்த ரேடியஸுக்கு ஈக்குவலா இருக்கு. Let us calculate the radius of the spherical conductor of a capacitance 1 farad. R is equal to 1/4πε0 × C. அப்ப இந்த வேல்யூ நமக்கு தெரியும், 9×10⁹ மில்லி ஃபாரட், மில்லி ஃபாரட் மைனஸ் 1×1 farad. இதை நம்ம மொத்தமா கால்குலேட் பண்ண வேல்யூ எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தா, 9×10⁶ K அப்படிங்கிறது கிலோ, 10³ மாத்தி இருக்கும் எம் அப்படின்னு வேல்யூ வருது. ஓகே, மீட்டர். This radius, அந்த ரேடியஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அது 10⁻⁶ அப்படிங்கறோம். This radius is about 1500 times the radius of the earth. எர்த்த காட்டிலும் அதிகமா இருக்கிறதுனால இங்க இருந்து நான் ஈஸியா என்ன ஒன்று கன்க்ளூட் பண்றேன்னா, 1 farad is very large unit of capacitance. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது 1 farad லார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு அதே மாதிரி தான். அப்போ 1 farad வெரி லார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் பாருங்க, 10⁹ மீட்டர் வருது. 10⁹ மீட்டர்னா எவ்வளவு பெருசு, அதாவது எர்த்த காட்டிலும் 1500 times ரேடியஸ் ஆஃப் எர்த்த காட்டிலும் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. இஸ் அபவுட் கிட்டத்தட்ட 1500 times கூட இருக்கு. அப்ப அதனால 1 farad அப்படிங்கிறது பெரிய வேல்யூ. 1 farad இஸ் வெரி லார்ஜ் யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹாவ் எ சிங்கிள் ஐசோலேட்டட் சார்ஜ் கண்டக்டர் ஆஃப் வெரி லார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ். அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் சார்ஜ் கண்டக்டர் என்ன இருக்காது, என்ன பண்ண முடியாது, லார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு கண்டக்டரை வச்சு அதை ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தா அதோட அது மேல என்னது அதிகப்படியான மின்சுமையை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு குறைச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.